அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஆரல்வாய் மொழியிலிருந்து நாகர்கோவில் சந்திப்பு வரைக்கும் இருக்கிற இரண்டாவது அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியில் நடைபெற்று வந்த மிகப்பெரிய வேலையான பழையாறு பழையாற்றின் குறுகே கட்டப்பட்ட பாலத்தோட வேலை தான். அந்த பணிகள் வந்து கிட்டத்தட்ட 90% முடிவடைஞ்சிருச்சு. இனி முன்பகுதியிலையும் பின்னாடியும் வந்து மண் நிறைக்கிற பணிகள் தான் இருக்குது. மேற்கூரை பாலத்தோட கிரீடரெல்லாம் அமைச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாலம் தோபாலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாலத்தில் வந்து பாலத்தோட ரிப்பேர் பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது தவிர அனைத்து பகுதிகள் இடைப்பட்ட பகுதிகள் முழுவதுமே வந்து மண் சமன்படுத்திட்டாங்க. மின்சார கம்பங்களும் நட்டிட்டாங்க. இனி சிறிது நாட்கள்லேயே இங்கே இருப்பு பாதை அமைக்க, அதாவது ட்ராக் லேயிங் அமைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மண்ணுடைய அளவை வந்து உயரப்படுத்திட்டாங்க. ஸோ ட்ராக் லைங் கூடி சீக்கிரம் அமைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அநேகமாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம ட்ராக் லைங் அமைக்கிறத பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஆரல்வாய்மொழி ஸ்டேஷனில் என்ட்ரு ஆகிக்கிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா ஃபுட் ஓவர் பிரிட்ஜோடைய அந்த ரூப் வந்து போட்டாங்க. பக்கத்துலேயே வந்து அந்த மூணாவது ஃப்ளாட் பாரத்துடைய நடைமேடை பணிகளுக்கான இது வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் இப்போது கிராசிங்காக நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் தான். இந்த வண்டி ஏற்கனவே நம்ம அப்டேட்டில் சொல்லியிருந்தோம். இது வந்து பிப்ரவரி 9ஆம் தேதியிலேருந்து மார்ச் 5 வரைக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் போகாது, விருதுநகரோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ நாகர்கோவில் விருதுநகர் இடையே மட்டும் இந்த ரயில் சேவை இருக்கும். அந்த வண்டியோட கிராசிங்க்கு தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அது இல்லாமல் இதில் ட்ராக் சவுண்டு ரொம்ப கிளியராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இயர்ஃபோனை பயன்படுத்தி கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.